ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, லீனா கிளிப்டின் வித் மெட்ஃபார்மின் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இது என்ன மாதிரியான நோய்களுக்கு பயன்படுது, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் என்னென்ன, இந்த மருந்து யாரெல்லாம் எடுத்துக்கூடாது, யாரெல்லாம் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், இந்த மருந்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, இது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போய் வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது என்பதை தெரிஞ்சுப்போம். லீனா கிளிப்டின் ப்ளஸ் மெட்ஃபார்மின் இந்த இரண்டு மருந்து ஒன்றா சேர்ந்து டைப் 2 டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு அவங்க உடம்புல சுரக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி இன்சுலினுடைய அளவை வந்துட்டு உற்பத்தி வந்து அதிகரிக்க செய்யுது. ஹார்மோன், இன்சுலின் ஹார்மோன் அதிகமாக உற்பத்தி செய்ய தூண்டி விடுது இந்த மருந்து. ஸோ இதனால் அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல்டாக வைக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. அடுத்து, இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது, உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் DPP4 அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைமை வந்துட்டு இனிபிட் பண்ணுது, அதோடைய வேலையை செய்ய விடாமல் தடை பண்ணுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரலில் சுரக்கக்கூடிய அந்த குளுக்கோஸுடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி பேன்கிரியாஸில் சுரக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவை வந்து அதிகரிக்கப்பண்ணுது. அந்த இன்சுலின் வந்து எஃபெக்டிவாக வந்துட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையை, அந்த குளுக்கோஸை வந்துட்டு உறிஞ்சிக்க இது வந்துட்டு இன்னும் உதவி செய்யுது. ஒரு எஃபெக்டிவாக நார்மலாக வெறும் இன்சுலினை மட்டும் உற்பத்தி பண்ணாமல் அந்த இன்சுலின் வந்துட்டு சுகரையை வந்துட்டு எஃபெக்டிவாக எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் அவ்வளோத்தையும் உறிஞ்சிக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. அதே மாதிரி இந்த மருந்து இன்னொரு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் 2 டயபெட்டிஸ் நோயாளிங்க சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணதுக்காக அவங்க உடல் பயிற்சி செய்வாங்க, ஃபுட்டை வந்து டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மருந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்பட்டு அவங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து அதிகரிக்க செய்யும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இந்த மருந்து வந்து செயல்பட்டு அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை நார்மலாக வைத்துக்க, எப்பவுமே கண்ட்ரோல்டாக வைத்துக்க இது பயன்படுது. அடுத்து, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வை வந்து மங்களாக தெரியுது, ஒரு குழப்பமான மனநிலை, கன்ஃபியூஷனாக இருக்கிறது, கொமட்டல், வாந்தி, வாய் வந்து குளறுவது, வீக்னஸாக ஃபீல் பண்ணுறது, எப்பவுமே வந்து ஒரு அன்யூஷுவலாக டயர்ட்னஸாக ஃபீல் பண்ணுறது, டைரியா அதாவது லூஸ் மோஷன் ஆகிறது, நெஞ்சு எரிச்சல், த்ரோட் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஏற்படுவது, அப்புறம் லோ பிளட் சுகர். இந்த மருந்து எடுக்கிறதுனால சர்க்கரையுடைய அளவு வந்து சடனாக வந்துட்டு கம்மியாகிறது உடம்புல. ஸோ இந்த மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து, யாரெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணைய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இதயம் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னாலும், இல்லை இப்போ தான் ரீசெண்டாக டெலிவரி ஆகிருக்கு குழந்தை பெற்றுருக்கீங்க அப்படின்னாலும், நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த மருந்தை எடுத்துக்கணும். ஸோ டாக்டருடைய கன்சர்ன் இல்லாமல் நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம், இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து எல்லாமே உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை பொறுத்து தான் இருக்குது. உங்களுடைய உடம்புல எந்த அளவுக்கு சர்க்கரையுடைய அளவு இருக்குது, அந்த சர்க்கரையை வந்துட்டு எந்த அளவுக்கு இன்சுலினால் உறிஞ்சி கொள்ளப்படுது அப்படின்றபடியே அந்த கேபபிள் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ, என்ன டோஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ, என்ன டைமிங்கில் ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அந்த டைமில் எடுத்துக்கோங்க. இது வந்து ரெண்டு மருந்து சேர்ந்து இருக்கிறதுனால நீங்களாம் எடுத்துக்காதீங்க, ஏன்னா பக்க விளைவுகள் ஏற்படுத்துகிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி அவர் என்ன டைமிங்கில் சொல்கிறாரோ, அவர் எப்போ மாத்திரையை வந்துட்டு உங்களுக்கு ஆல்டர் பண்ணி கொடுக்குறாரோ அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் இருந்தால் உடனே உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மருந்து எடுத்துங்க, நீங்களாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா சர்க்கரை நோயின்றது வந்துட்டு வேறு நோய்களுக்கும் வழிவகுக்கும். ஸோ அதனால் ஆல்டர்னேட்டிவ் மருந்து நீங்களே எடுத்துக்காதீங்க, உங்கள் டாக்டர் சொல்லுடைய அட்வைஸ் படியே நடந்துக்குங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கேட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.